Hi everyone, in the video la, we are going to start the start and solar continue the naming reaction series. இது நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து குவார்ட்லி எக்ஸாம் அப்போ வந்து இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு ரியாக்ஷன் ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு அந்த லெவன்த் ரசனோட ரியாக்ஷன்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் லெவன்த் ரசனில் இருக்க எல்லா ரியாக்ஷனுமே நம்ம எட்டு ரியாக்ஷனை ஒரு ஒரு வீடியோவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எயிட் ரியாக்ஷன்ஸ் அதில் பார்த்துட்டோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் கீழே வைக்கிறேன். ஸோ அந்த எட்டு ரியாக்ஷன் அதில் என்ன செஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க. அதை நான் புதுசாக அப்லோட் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் நைன்த் ரியாக்ஷன் நம்ம டுவெல்த் லெசனில் ஸ்டார்ட் பண்ணுறோம். தட் இஸ் ரோசன்மன் ரிடக்ஷன். ஸோ இதில் ரியாக்டன்ட் ரியேஜன்ட் ப்ராடக்ட் இது மாதிரி நீங்கள் எழுதினா போதும். அண்ட் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருவேன். சரியா? இதை மட்டும் கொஞ்சம் இன்ட்ரோலாம் சொல்கிற மாதிரி பெருசாக இருக்குது வீடியோ. பட் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே சின்னதாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்காக தான் இந்த சீரீஸை திருப்பி ஐ எம் ஸ்டார்டிங். ஸோ ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக ஒரு ஒரு நாள் ஒரு ரியாக்ஷன் படிச்சிங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் எல்லா நேம் ரியாக்ஷனும் உங்களால் படிச்சிட முடியும். ஸோ தட் பப்ளிக்கில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு மார்க் உங்களால் என்ன செய்ய முடியும், கெமிஸ்ட்ரியில் எடுக்க முடியும் ஆர்கானிக்கில். சரியா? ஓகே. ஸோ ரியாக்டன்ட் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா அசட்டைல் குளோரைட் ப்ளஸ் ஹைட்ரஜன். ஸோ அசட்டைல் குளோரைட்னா என்ன அப்படின்னா அசட்டிக் ஆசிட் இருக்குல்ல, CH3 சி டபுள் பாண்ட் OH, இதுதான் அசட்டிக் ஆசிட். இந்த அசட்டிக் ஆசிடில் OH குரூப்புக்கு பதிலாக சிஎல் குரூப் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் அசட்டைல் குளோரைட். ஸோ பேசிக்காக இது ஒரு ஆசிட் குளோரைட். ஸோ CH3 சி டபுள் பாண்ட் OCl இதுதான் அசட்டைல் குளோரைட். ப்ளஸ் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக ரியாக்ஷன் எழுதிடலாம். சரியா? ஸோ நம்ம என்ன ரியேஜென்ட் எடுத்துக்க போகிறோன்னா பலேடியம். நல்லா பாருங்கள், பலேடியம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபேட், PD இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் BASO4. என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆக போதும், அசட்டால்டிகேட். எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பாண்டை உடச்சிடணும். சரியா? இந்த பாண்டை நீங்கள் என்ன செஞ்சிடணும், உடச்சிடணும். உடச்சிட்டு இப்போ H2 ரெண்டு ஹைட்ரஜன் நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் இன்னொரு ஹைட்ரஜன் இங்கேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அப்போது இந்த ஹைட்ரஜனும் இந்த சிஎலும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா HClாக நம்மளுக்கு வெளியே போயிடும், HCl வெளியே போயிடும். அப்போ மீதி யார் இருப்பா, இவங்க மட்டும் தான் இருப்பாங்க, இந்த பாக்ஸில் இருக்கவங்க தான் இருப்பாங்க. CH3 சி டபுள் பாண்ட் OH இது மட்டும் தான் மீதி இருக்கும். ஸோ அதை நான் என்ன செய்கிறேன், இங்கே எழுதுறேன், CH3 சி டபுள் பாண்ட் OH. பார்த்தீங்களா? அசட் ஆல்டிகேட். ஆல்டிகேட் கிடச்சிச்சா CHO குரூப் இருந்தால் ஆல்டிகேட். அப்போ HCl வெளியே போயிட்டு மீதி இருக்கிற இந்த குரூப் நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், ஆன்சராக வந்துடும். இதில் இன்னொரு கொஷின் பப்ளிக்கில் என்ன கேட்பாங்கன்னா இந்த பேரியம் சல்ஃபேட்டோட ரோல் என்னன்னு கேட்பாங்க. ஸோ பேரியம் சல்ஃபேட்டோட ரோல் என்ன அப்படின்னா இட் ஆக்ட் அஸ் அ கேட்டலிட்டிக் பாய்சன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? பப்ளிக் எக்ஸாம் கேட்டாங்க. ஏன் இது கேட்டலிட்டிக் பாய்சனாக ஆக்ட் ஆகுதுன்னா பிகாஸ் இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்டிகேட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒருவேளை நான் இந்த கேட்டலிட்டிக் பாய்சன் ஆட் பண்ணாமல் இன்னும் நான் அப்படியே விட்டுட்டேன் வச்சுக்கோங்களேன், இந்த ரியாக்ஷன் ஃபர்தராக நடந்து இந்த ஆல்டிகேட் ஆல்கஹாலாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஆல்டிகேட் ஆல்கஹாலாக மாறாமல் தடுத்து நிப்பாட்டுறதுக்காண்டி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பேரியம் சல்ஃபேட்டை கேட்டலிட்டிக் பாய்சனாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ரோசன்மன் ரிடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.